வணக்கம் நம சிவாய குருவே துணை அன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த பல குருமார்கள் தன்னுடைய சொந்த அனுபவத்துல வெற்றி கண்ட ஒரு சக்தி வாய்ந்த பிரிந்து சென்ற ஆண் அல்லது பெண்ணை மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஓர் அதிசக்தி வாய்ந்த வசியமை இது எப்படி செய்யறது இது எப்படி முறையாக பிரயோகப்படுத்தலாம் இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசியமையை வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்குள்ளே பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேற எதனாவது வந்து விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை வேற எதனாவது வந்து கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து அவங்களோட பேச்சை கேட்டு இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த வசியமையை வந்து போட்டு நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கை மேலே பலன் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த வசியமை பிரயோகம் தான் இது சரி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இதை நீங்கள் வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் சரிங்களா வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா பாதரசம் இருக்கு இல்லைங்களா பாதரசம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த பாதரசத்தை எடுத்து முறையாக சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணிட்டு அதை வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா கல்வத்தில் கிட்டு அது கூட வந்து சிறிதளவு வந்து துருசு சரிங்களா துருசு சேர்த்து அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளரிக்கன் பால் சரிங்களா வெள்ளரிக்கன் பாலும் வந்து முறையாக சாகமெல்லாம் போக்கி எடுத்து அதை வந்து முறையாக சுத்தி பண்ணி வச்சுருக்கணும் அந்த வெள்ளரிக்கன் வெள்ளுறுக்கன் மூலிகையினுடைய பால் சரிங்களா அந்த பாலையும் வந்து முறையாக அது கூட சேர்த்து நல்லா வந்து அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு அளவுக்கு வந்து ஒரு காஞ்ச மாதிரி உரண்ட மாதிரி செஞ்சுக்கிறீங்க சரிங்களா காய வச்சு நல்லா வந்து உரண்ட மாதிரி செஞ்சுக்கணும் உரண்ட மாதிரி செஞ்சு அதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் புறத்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே செஞ்சிடணும் அதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து ஒரு இடத்த நல்லா சுத்தம் பண்ணி அந்த இடத்துல மஞ்சள்லாம் நல்லா தடவி விட்டு என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல சின்னதாக துளை மாதிரி எடுக்கிறீங்க சரிங்களா துளை மாதிரி இட்டு அதற்குள்ளே வந்து நீங்கள் வந்து இது மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா இதை வந்து அதற்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அரக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வச்சு அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிடணும் சரிங்களா சீல் மாதிரி செஞ்சுக்கிறீங்க சீல் செய்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு தூபதெய்வம் எல்லாம் கொடுத்துட்டு முறையாக வந்து மனசார வேண்டிக்கணும் இந்த மாதிரி வந்து இன்னாருக்கு செஞ்சு கொடுக்குறோம் இந்த வேலை வந்து நல்லா வந்து இதாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசார சங்கல்ப வச்சிட்டு முறையாக வந்துடுறீங்க வந்துட்டு மீண்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு திருப்பி அங்கே போகணும் சரிங்களா அமாவாசை நாளனைக்கு திருப்பி அங்கே போயிட்டு வெண் பூசணிக்காய் ஒன்று பலி கொடுத்துக்கிறீங்க சரிங்களா வெண் பூசணிக்காய் ஒன்று பலி கொடுத்து ஊடக ஆயுதங்கள் எதுவுமே வந்துட்டு பயன்படுத்தாமல் எதனாவது மரக்குச்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு உள்ளே இருக்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா பாதரச உரண்ட அதை வந்து சின்னதாக நோண்டி எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடுப்பு கூட்டணும் இது வந்து வீட்டுக்குள்ளே செஞ்சுடுவேன்னா வீட்டுக்கு வெளியே செய்யுங்க சரிங்களா அடுப்பு கூட்டி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு மண் சட்டிக்குள்ளே வந்து அந்த பாதரசம் உருண்டையை வச்சுட்டு நல்லா அடுப்பு கூட்டி அதை நல்லா வந்து ஹீட்டு கொடுத்தீங்கன்னா என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாதரசம் மீண்டும் உருகிரும் உருகி இருக்கும் திருப்பி அதை அப்படியே எடுத்து கல்வத்தில் ஊற்றி அது கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அழிஞ்சு விதை தைலம் சரிங்களா அழிஞ்சு விதை தைலம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அது கூட வந்து கற்பூர தைலம் அதுவும் எப்படி செய்யணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த இதை வந்து சேர்த்துடணும் அப் சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் சரிங்களா ஐந்து வித வாசனை திரவியங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கணும் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் அது கூட சேர்த்துட்டு அஷ்டகந்தம் சரிங்களா அஷ்டகந்தமும் அது கூட சேர்த்துட்டு கழுவத்தில் வச்சு நல்லா வந்து இரண்டு ஜாமம் இரண்டு ஜாமம் வந்து மைப்பதை வர மாதிரி அரைக்கிறீங்க இரண்டு ஜாம வந்து மைப்பதம் வர மாதிரி அரைச்சி இதை வந்து முறையாக எடுத்து ஒரு செம்பு சிமில் பதனம் பண்ணிக்கணும் சரிங்களா செம்பு சிமில்லில் செம்பு சிமில் பதனம் பண்ணி வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முதல்ல தலைவாழை விரிச்சு அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா பச்சரிசி மாவை கொட்டி பரப்பிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திர மனு கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை முறையாக வந்து அந்த பச்சரிசி மாவு மேலே வந்துட்டு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு முறையாக வந்து காரம்பசு தீபம் சரிங்களா காரம்பசு நெய்தீபம்னு ஏற்றிக்கிட்டு முறையதற்கு உண்டான படையிலெல்லாம் வச்சுருங்க படையிலெல்லாம் விஷ்த்தூபதீபம் எல்லாம் காட்டிட்டு மந்திரம் நான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கிறேன் அதுக்குண்டான மந்திரம் சரிங்களா அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாடனம் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து காலையும் மாலைன்னு சொல்லி இரு நேரம் சரிங்களா மந்திர உச்சாடனம் கொடுத்து எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா மீண்டும் வந்து பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்துட்டு முறையாக வந்து அந்த மையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து ஒரு மூணு தடவை சொல்லிட்டு உங்களுடைய நெத்தியில் வச்சுட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க வேறு எதனாவது வசியத்தில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி வேறு எதனாவது வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரிச்சுருந்தாலும் சரி எந்த விஷயம் ஆயிருந்தாலுமே இந்த வசியமையை பிரயோக பிரயோகப்படுத்த பிரயோகப்படுத்த என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிஞ்சு போனவங்க மிக விரைவில் அவங்களா தேடி வர வைக்கிறது அவங்களா தேடி வர்றதை கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த வசியமை தான் இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி குரு வாழ்க குருவே துணை